வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், புதுடெல்லியிலிருந்து. நண்பர்களே, ஏப்ரல் 14, 2021 பிளவ வருடம் பிறக்கின்றது. ஒரு வருடத்திற்கு அடுத்த வருடம் ஏப்ரல் 13, 2022 வரை ஒரு வருடம் முழுவதும் இந்த காலகட்டத்தை நாம் தமிழ் காலண்டரில் பிளவ வருடம் சொல்கிறோம். இந்த ஒரு வருடம் கடகராசிக்கு என்ன நடக்கிருக்கின்றது? கடகராசிக்கு இந்த ஒரு வருடத்தில் நன்மை தீமைகள் என்ன, வெற்றி என்ன, வாழ்க்கை என்ன, வசந்தம் என்ன, அவங்களுக்கு பலனாக என்ன கிடைக்க இருக்குது, எதை செய்தால் அவங்களுக்கு நல்லது? குடும்பத்தில் நாங்கள் வந்து இதை நாங்கள் மூணு சைக்கிளாக பிரிக்கிறோம். ஒன்று, ஃபேமிலி லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் இதில் முன்னேற்றம் என்ன, அதில் ஏதாவது சங்கடங்கள் இருக்கா இல்லையா. இன்னொன்று, தொழில் வாழ்க்கையில் கடகராசிக்கு இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும். அதுபோக இப்போ நல்லது இருக்குதுன்னா அந்த நல்லதை அதிகப்படுத்திக்கிறது எப்படி, கெட்டது இருக்குன்னா அதை கெட்டதை இல்லாமல் செய்வது எப்படி, அல்லது தடுப்பது எப்படி, அல்லது குறைப்பது எப்படி, இதை பற்றின மூன்று வகையாக உங்களுக்கு நான் பலனை தர இருக்கணும் இல்லை. அதற்கு முன்னால் நீங்கள் இந்த வீடியோவில் கீழே போய் பாருங்கள். யூடியூப் சேனல் பற்றின என்னுடைய புது யூடியூப் சேனல் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும், ஒரு லிங்க் இருக்குது. அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து ராதன் பண்டிட் ஹேண்ட்ஸ். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அதனுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, அதனுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரட்டும். இந்த கடகராசிக்கான இந்த ஒரு வருட பலன், பிள வருட பலனுக்கு வந்துடுவோம். இந்த ஏப்ரல் 14 நம்ம குருவை யோசித்து பார்த்தோம்னா, உங்களுக்கு 7ஆம் வீட்டிலிருந்து, அதாவது இப்போ வந்து ஏப்ரல் 6ஆம் தேதிக்கே குரு வந்து 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்புறம் திரும்ப செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு 7ஆம் வீட்டுக்கு வருவார். மறுபடியும் நவம்பர் 21ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதிக்கு திரும்ப வந்து 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். இதில் சனி வந்து சந்திரன் சாரத்திலே வந்து உங்கள் ராசியை சாரத்தை உங்கள் ராசியை பார்த்துட்டு 9ஆம் வீட்டை பார்க்க போகிறாரு. அங்கேருந்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்க போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் கேது உங்களுடைய ராசினுடைய சாரத்தில், அதாவது சந்திரன் சாரத்தில், அது வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னா அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அக்டோபர் 5க்கு பிறகு வந்து சூரியன் சாரத்துக்கு மறுறாரு ராகு. இந்த சைடில் 5ஆம் வீட்டில் கேது உச்சம், அவர் புதன் சாரம் சனி சாரத்தில் இருக்கார். இதெல்லாம் மொத்தமாக வச்சுட்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, அருமையாக இருக்க போது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய மனைவிக்கு ஒரு நல்ல மருத்துவ சிகிச்சை ஏற்பட்டு குழந்தை பிறக்கலாம். நீங்களும் உங்கள் மனைவி இன்னும் ஒற்றுமையாக இருக்கலாம். த்ரூஅவுட் த வேர்ல்டு ட்ராவல் பண்ணலாம். அடிக்கடி ரிலாக்ஸாக வெளியில் போயிட்டு வரலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். புதிதாக வீடு கிடைக்கலாம். புதிதாக வீடும் வரலாம். புதிதான ஒரு முன்னேற்றம் இருக்கலாம். வாழ்க்கையில் எக்ஸலண்ட்டாக பர்சனல் லைஃப்பில் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடம் முழுவதும் முன்னேற போகிறேன். இதில் பணம் இருக்குது, இதில் புகழ் இருக்குது, இதில் அந்தஸ்து இருக்குது, இதில் மரியாதை இருக்குது, இதில் இன்பம் இருக்குது, இது புது வீடு இருக்குது, புது குழந்தை இருக்குது, புது திருமணம் இருக்குது, புது வாழ்க்கை விருத்தி இருக்குது, பல உலக வாழ்க்கை இருக்குது. இது ஃபேமிலி. அடுத்து நீங்கள் தொழிலுக்கெல்லாம் வந்தீங்கன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். லாபஸ்தானத்தில் ராகு உச்சம், சாரி ராகு நீசம், உச்சமற்ற கேது பார்க்குறார், சனி 7ஆம் வீட்டில் ஆட்சி. ப்ராஃபிட் பெனிஃபிட் சக்ஸஸ்ங்கிறது ஆங்கிலத்தில் லாபஸ்தானம்னா. தமிழில் கேட்டிங்கன்னா லாபம், வெகுமதி, வெற்றி. நீங்கள் என்ன லாபம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த லாபம் 2-3 மடங்கு கிடைக்கலாம். வெகுமதி, கடவுள் வெகுமதினா கடவுள் உங்களுக்கு கொடுக்குற அன்பளிப்பு. அப்போ அன்பளிப்பாக நீங்கள் உழைக்கவே இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் 1-3 மடங்கு கிடைக்கலாம். அப்போ 4-5 மடங்கு வெற்றி அடையிறதுக்கும் தொழிலில் லாபம் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றி, லாபஸ்தானம் தான் வெற்றி ஸ்தானமும், தொட்டதெல்லாம் துளங்கும். அப்போ நீங்கள் முயற்சித்தால் இந்த ஒரு வருடத்தில் மிகப்பெரிய சாதனைகளை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் அடையலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான தொழில் உலக வாழ்க்கை கடகராசிக்கு காத்துட்ருக்குது. இந்த சனி குரு 7ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் போயிட்டு வர்றதுனால என்ன ஏற்படலாம்னா, தினசரி வாழ்க்கையில் அவ்வளோ நிம்மதி இல்லாமல் போகலாம். இப்போது இந்த வார திங்கக்கிழமைக்கு நீங்கள் ஒருத்தர் பணம் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வியாழக்கிழமைக்கு தான் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அப்போ அந்த 3 நாளைக்கு அந்த பணம் கொடுக்க வேண்டியவருக்கு நீங்கள் கொடுக்க முடியாமல் திணறுவீங்க. அந்த 3 நாளில் உங்கள்கிட்ட பணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவர்கள் தேவையில்லாத வார்த்தையை விட்டுறலாம். ஒரு சின்ன அவமானத்தை நீங்கள் சந்திச்சிடலாம். அதாவது இந்த டைமிங் எரர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பணத்தை அதிகமாக தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள். 2-3 மாதத்துக்கு தேவையான பணத்தை கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. ஒவ்வொரு நாள் இரவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு யோசிங்க. அப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு யோசிச்சிங்கன்னா அந்த யோசனை பழிச்சிடும். அப்போ டெஃபினட்டாக கடகராசி பர்சனல் லைஃப்லேயும் ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் பிஸ்னஸ் லைஃப்லேயும் பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. கடகராசிக்கு இடம் மாறுறது சான்ஸ் இருக்குது. வீடு மாறலாம், ப்ரொமோட் ஆகலாம், வேறு நாட்டுக்கு போகலாம், வேறு நாட்டோட கம்யூனிகேட் பண்ணலாம், முன்னேறலாம். நீங்கள் இருக்கும் நாடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்னேற போகின்றீர்கள். இப்போ தமிழ்நாடு இருக்குது, இந்தியா இருக்குது, இங்கே பாலும் தேனும் ஓடிட்டுருக்குது. இங்கே அப்படியே ஏழைகள் முகத்தில் அப்படியே இறைவன் அப்படியே சிரிக்கிறார். அப்படியே இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளெல்லாம் வந்து நம்மளெல்லாம் ரொம்ப நிம்மதியாக வச்சுருக்காங்க.
ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போனீங்கன்னாங்க அங்கே வந்து கடவுள் மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கார், அங்கே வந்து விஸ்வாமித்திர மாதிரி ஒரு ஏட்டு இருப்பார், அங்கே வந்து திருமூலர் மாதிரி ஒரு எஸ்ஐ இருப்பார், உங்களுக்கு பயங்கர தர்மத்தை வாழி வழங்கிட்டு இருப்பார். தர்மத்தின் கோயிலாக இன்றைய தமிழகம் இந்தியாவும் நிறைஞ்சு விளங்குது. அப்போ இந்த தர்ம கோயிலில் நீங்களும் இருந்தாலும் நீங்கள் கடகராசியில் இருக்கிற பொழுது நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்க போகிறீங்க, எக்ஸலண்ட்டாக ஜெயிக்க போகிறீங்க. உங்கள் ஜாதகத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம் ஜாதகத்தில் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் 100% மேலே 200% மேலே உங்களுடைய முயற்சினாலேயே ஜெயிச்சிடலாம். இதை தவிர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணால் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், aliswell@gmail.com. இந்த வீடியோலேயும் வரும், நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஒரு எக்ஸலண்ட் லைஃபு இந்த வருடத்தில் நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொள்ளுங்கள். சரி, ரெமடி பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து துன்பத்தை தடுக்கிறதுக்கான ரெமடி எதுவும் தேவையில்லை. துன்பங்கிற வார்த்தையும் இங்கே இடம் கிடையாது. நீங்கள் வந்து லாபஸ்தானத்தில் ராகு, இந்த ராகுங்கிறது எப்படின்னா ராகு காலமே நம்மளுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 வரும். அமாவாசனைக்கு ராத்திரியில் ராகு கும்பிடலாம், சிவனை கும்பிடலாம், டெய்லி நைட்டு சிவனை கும்பிடலாம், தூங்குறதுனால சிவனை கும்பிட்டுட்டு போய் தூங்குங்க, நிறைய பணம் வரும். 7வீட்டில் சனி ஆச்சு, சனியும் இரவு நேரத்துக்கு கிரகம் தான், சனியும் சிவன் தான். அப்போ இரவு நேரத்தில் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 5-10 minutes சிவனை நினச்சி சிவனை வணங்கிட்டு போய் படுங்க. என் ஆள் மனத்தில் குடிகொண்டு என்னை நல்வழிப்படுத்தி என்னை நல்லா எடுத்துகிட்டு போடுற சிவனே உனக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அப்போது நீங்கள் சிவனுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. யாருக்கு நன்றி சொன்னாலும் நாம் ஜெயிச்சிருவோம். இப்போ உங்களை வந்து ஒருத்தர் கெடுத்துட்டான், அவன் பேர் வந்து குப்புசாமின்னு வச்சுக்கோங்க. அவன் கெடுத்ததுனால நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க, நம்ம நேரம் சரியில்லை குப்புசாமி கெடுத்து விட்டான். நீங்கள் குப்புசாமி நினைக்காதீங்க, குப்புசாமியை மறந்துட்டு இந்த அனுபவத்துக்கு நன்றியை சொல்லுங்கள். வாழ்க்கையில் அனுபவத்தில் தான் ஜெயிக்கிறோம். நமது வாழ்க்கை அனுபவத்துக்கு நன்றி, இன்றைய நாளுக்கு நன்றி, நாளைய நாளுக்கு நன்றி, இன்றைய வாரத்துக்கு நன்றி, நாளைய வாரத்துக்கு நன்றி, இன்றைய வருடத்துக்கு நன்றி, பிளவு வருடத்துக்கு நன்றின்னு சொல்லி பாருங்கள். பிளவு வருடம் உங்களை காப்பாற்றும். ஆகவே நன்றியோட அன்பாக பாசமாக நல்லா இந்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு போங்க. இந்த வருடத்தில் கடகராசி கலப்பிடலாம். நன்றி நண்பர்களே. இப்போ அடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க, என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னு நான் சொல்கிறக்கு மறந்துட்டேன். ஒரு டெலகிராம் குரூப் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கிங்க. எதுக்காகனா நம்ம சித்தாந்த ரீதியாக அழகாக ஜாலியாக அன்பாக பாசமாக எளிதாக இன்பமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் நாங்கள்லாம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு 100-500 பேர் நாங்கள் ஒன்றா இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 கிளைண்ட்ஸுக்கு மேலே எங்கள் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் அப்படியே ஒரு கூத்தும் கும்பலமாக எளிதான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு யாருக்கும் பயம் கிடையாது. ஏன்னா ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதான் நடக்குது வாழ்க்கையில். ஜாதகத்தில் தவறாக இருந்தால் கூட அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ நாங்கள் அதை பண்ணிக்கிறோம். அதுக்காக நாங்கள் போய் திருக்கடையில் போய் சாமி முட்டா வந்து ஆயுசு கட்டி அப்படின்னு நான் யாரையும் திருக்கடையில் போக சொல்கிறதில்ல. ஏன்னா திருக்கடையில் இருக்கிற எல்லாருமே சாகாமல் இருக்காங்களாங்கிற கேள்வி வந்துடும் அதில். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா நம்ம ஜாதகத்தில் சனி வீக்காக இருந்தால் சனீஸ்வரனை கும்பிடுங்க போதும். நீங்கள் ரொம்ப தூரம்லாம் அலையாதீங்க. ஆன் ரோடு டிராவலிங் போகிறபோது ஏதாச்சும் விபத்து வந்துட்டா, கெட்ட நேரத்தில் இருக்கிறபோது இரவு நேரத்தில் சனி பலமாக இல்லைன்னா, உங்கள் ஜாதகத்தில் சனி பலவீனமாக இருந்து உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் இருக்கிற போது ராத்திரியில் கார் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போனீங்கன்னா ஆக்சிடென்ட் எடுத்தாகலாம். எனக்கு தெரிய ஒருத்தர் ஊத்துக்குழியில் அவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறபோது இறந்து போயிட்டார். இதெல்லாம் என்ன காரணம், நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது நடக்கும். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு அதுக்கான ரெமடி பண்ணிட்டு பியூட்டிஃபுல்லாக போகலாம், நம்மளாம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த டெலகிராம் குரூப் வந்து உங்களுக்கு பயன்படும். என்னோட சேர்ந்து இயங்குங்கள் நம்பர்களே. ஒரு பியூட்டிஃபுல்லான உலகத்துக்குள்ள போகலாம். மற்றபடி ஜோதிடம்னா நான் தெளிவாக இருக்கேன், வாழ்வியல் தத்துவம் நான் தெளிவாக இருக்கேன், திருக்குறளை வாழ்க்கையில் எடுத்து பயன்படுத்தி வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் எங்கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறபோது பாதுகாப்பாக ஒரு அப்பாவோட ஒரு அண்ணனுடைய அரவணைப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதற்காக என்னோட இணைந்து ட்ராவல் பண்ணுங்கள். நாமெல்லாம் ஒற்றுமையாக வாழ்வோம்.